எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறாங்க. அது வந்து நார்த் இந்தியன் டெசர்ட். அதோட பேரு ஃபிர்னி. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி அதோட டேஸ்டும் அவ்வளவு சூப்பருங்க. கண்டிப்பா இதை வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க, ரொம்ப டைம் பாஸ் பண்ணாம இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். நீங்க எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணும்போது ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா நோட்டிஃபை ஆகும். ஃபிர்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்கலைன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 1.5 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்குறேன் ஒரு கடாயில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பால் வந்து கொதிச்சு வரும்போது நம்ம வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணிக்க போறோம். கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவுல கொஞ்சமா 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு வந்து பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு சொரப்பான பதத்தில் அரைச்சிருக்கோம், இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாலை 1/4 மட்டும் தான் ரெடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுமே இப்போ அது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் வந்து அந்த அரிசி மாவும் பாலும் கலக்கி வச்சிருக்கிற மிக்சரை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசிங்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ்யூநட் போட்டுடலாம். அது கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணலாம். ஆயிடுச்சு, நம்ம இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம சிரோஞ்சி போட போறோம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்த சிரோஞ்சியை நம்ம டைரக்டா இப்போ இதில் சேர்த்துக்க போறோம். கீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா கேஷ்யூ நட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசி சேர்த்துக்க போறது இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கிளறி விட்டுட்டே இருங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே நாக்கில் எச்சு உறுதுல. என்ன வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.